கண்ணா கொடுக்கப்பட்ட எண் அணியிலிருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடு. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த கிவன் மேட்ரிக்ஸ். இப்ப நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். எப்போ சொல்லியிருக்கு, இதுல வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்களேன் இந்த கணக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப இதுல தானே கண்டுபிடிக்கணும், இந்த ரோல தானே கண்டுபிடிக்கணும், இந்த நிறையில தானே கண்டுபிடிக்கணும். இங்க என்ன வந்திருக்குது, 36 25 36 25. 36 25 என்ன நம்பர், ஸ்கொயர் நம்பர்ஸ். என்ன நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லையா, வர்க்க எண்கள். அப்ப இங்கேயும் கண்டிப்பா என்ன எண் தான் வரும், வர்க்க எண் தான் வரும். இன்னும் அதை விட இன்னொரு பியூட்டி பாருங்க, இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன எண்கள்னு பாருங்க, வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ். 3 3 = 9, 7 7 = 49, 8 8 = 64, 9 9 = 81. புரியுதா, 3 9 7 7 49, 8 8 64, 9 9 81. அப்ப அதுதான் இங்க ஆன்சரா வருது. அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் ஆப்ரேட் பண்ணும்போது இது வரணும். இந்த ரெண்டு நம்பரையும் நீ வந்து கூட்டியோ கழிச்சோ பெருக்கியோ என்ன பண்ண, இங்க வந்து 36 வரணும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 13 7 கூட்டுற. புரியுதா, 13 + 7 என்னது, 20, 20. ஆனா 20 வந்து 36 கொண்டு வர முடியாது. அதனால அடுத்த சாய்ஸ் என்ன கொடுக்குறேன்னா, 13 - 7, 13 - 7. 10 - 7 போச்சுன்னா 3 3 - 3 கூட்டினா 6. 10 - 7 3 3 + 3 6. இந்த 6 என்னால 36 கொண்டு வர முடியுமா முடியாதா? யூ கேன் மேக் திஸ் 6 × 36. எப்படி, 6 6 = 36. சோ இதுதான் கரெக்டா வருது, நமக்கு டேலி ஆகுது, இது வரல. புரியுதுங்களா? அப்ப அதே மாதிரி இங்கேயும் செய்யலாமா? அப்ப 9 - 4 இல்லையா, 9 - 4 என்ன வருது நமக்கு இங்க, 5. 9 - 4 கழிச்சோம்னா என்ன கிடைக்குது, 5. ஆனா இங்க என்ன, அது 5 வர்க்கம் தான் 25. அதே மாதிரி இங்க என்ன, அது 6 வர்க்கம் தான் 36. 9 - 4 = 5. புரியுதா, 5 ² 25, 5 × 5 = 25, எப்படி வேணாலும் சொல்லலாம். புரியுதா அடிக்கணு, கரெக்டா பட்டாளி ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த செய்யலாமா, 15 - 8, 15 - 8 எட்டை கழிக்கிறோம், 10 - 8 போச்சுன்னா 2, 2 - 5 கூட்டினா 7. அப்ப 7 வர்க்கம், 7 × 7 = 49. புரியுதா, 15 - 8, 10 - 8 2 2 + 5 7, 7 ² 7. 7 ² is what? 7 × 7 = 49. So what is the answer? 49. எதுக்கு உனக்கு விடை, 49. புரியுதடிக்கண்ணே, நான் எப்படி இதை கொஞ்சம் குயிக்கா, இந்த இந்த பாக்ஸ் வந்து இது வந்து என்ன நம்பர், வர்க்க எண்கள் அப்படின்றது. இன்னொன்று, கொடுத்துருக்குற ஆன்சரே என்னவா இருந்துச்சு, வர்க்க எண்களா இருந்துச்சு. இந்த ரோ வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சு, கொடுத்துருக்குற ஆன்சரே எதுல இருந்துச்சு, ஸ்கொயர் நம்பர்ஸ்ல இருந்துச்சு. அதனால அதை வர வைக்கணும்னு போது நமக்கு டக்குன்னு தெரிஞ்சது. புரியுதா? அதனால அதே மாதிரி இந்த அடிஷனை செய்யாம டைரக்டா நீ சப்ட்ராக்ஷன் செய்யலாம், இந்த கூட்டி பார்க்காம டைரக்டா நீ கழித்தல ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். சரியா, இப்படிதான் நான் சொல்றேன், தப்பா செஞ்சுட்டு ரைட்டா செய்யணும்னு கிடையாது. உன்னால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. மிஸ், இது வந்து ஆட் பண்ணும்போது எப்படின்றதையும் சொல்ற மாதிரி, ஏன் கூட்டக்கூடாதுன்னு. இத கூட்டினா கண்டிப்பா இங்க வந்து பாசிபிலிட்டி இல்லைன்னு. ஆனா சப்ட்ராக்ட் பண்ணா பாருங்க, 6 வருதுன்னு தெரியுதா, கழிச்சோம்னா 6 வருதுன்னு தெரியுதா. அதனால டைரக்டா நீ என்ன பண்ணிக்கலாம், கழித்தலே செஞ்சுக்கலாம். புரியுதாடா கண்ணா? வெரி